ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மற்றும் மிகவும் சுவையான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்பூசணி அல்வா. இதை எப்படி சுலபமாகவும் சூப்பராகவும் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளப்பூசணிய அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இங்கே நான் வெள்ளப்பூசணி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டையை நீக்கிட்டு கேரட் திருவுகளை வச்சு நான் ஃபுல்லாக திருவி அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளப்பூசணி சக்கை கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். அது கூடவே அதுலேருந்து நான் பிழிஞ்சு எடுத்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்மளுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு லெமன், ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 2 to 3 டேபிள்ஸ்பூன் நெய் தேவைப்படுங்க. நான் இன்னைக்கு கலருக்காக ப்ளஸ் வாசனைக்காகவும் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஏலக்காய் பவுடரையும் எடுத்திருக்கேங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சூப்பராக வெள்ளப்பூசணி அல்வா பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் வர வைக்கும். நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. பண்ணிங்கனாக்கா கருக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். இது நல்லா அந்த அரோமா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா ஒரு வறுபட்டு வச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டாந்துடுங்க. இப்போ நம்ம இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பூசணி சாறை ஊற்ற போகிறோங்க. இப்போ சாறை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி நல்லா வரணுங்க.
அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு நான் இதை ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். நல்லா ஒரு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு கிட்டத்தட்ட 1 to 2 நிமிஷம் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஒரு கொதி வந்திருக்கு. அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பூசணி சக்கையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சக்கையை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை பூசணி அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த பூசணிக்காய் எடுத்துக்கும். இது ஒரு 4 to 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட தண்ணி எல்லாமே இது உறிஞ்சி இது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். இது ரொம்பவும் பண்ணிங்கனாக்கா ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும், அது நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த ஸ்டேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே 1:1 ratio எடுக்கலைங்க, அவ்வளோ சர்க்கரை நம்மளுக்கு தேவைப்படாது. நான் இங்கே 250 கிராம் வெள்ளை பூசணிக்கு நான் 200 கிராம் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதை போட்டு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா பாகு ஸ்டேட்டுக்கு வரும். இதில் இந்த வெள்ளை பூசணியும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகிறது தான் மெயின் பார்ட்டு. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வெள்ளை பூசணியோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ குங்குமப்பூ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும்.
ஒரு சூப்பர் டேஸ்ட்டு வேறு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சில பேர் குங்குமப் பூவை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கடைசியாக ஆட் பண்ணிப்பாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்ட்ரெட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த நாளாக இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்ததாக நான் இதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, உங்களுக்கு இந்த வாசனை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கீழே அடியெலாம் எதுவும் பிடிக்கல, ஒரு நல்ல அடி எடுத்தால் ஒரு அல்வா பதத்துக்கு வருது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு சர்க்கரையை போட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். இப்போ நான் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இவ்வளோதான் நான் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குனாக்கா சர்க்கரை அளவை கொஞ்சம் தூக்கி காட்டும். ஸோ ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு பத்தலன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா உதவ ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம ஒரு சின்ன லைனை ஒரு 2 to 3 சொட்டு புளிஞ்சால் போதுங்க. ஒரு சின்ன கால் லைம் எடுத்துருக்கேன், அதை 1, 2, 3, 4 சொட்டு புளிஞ்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குனாக்கா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம், அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து திட்டு திட்டாக கேரமல் நம்மளுக்கு கடிபட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த லைமை புளிஞ்சு விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, வெண்பூசணி அல்வா இப்போ ரெடி. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு சுவையான மற்றும் ரொம்ப சூப்பரான வெண்பூசணி அல்வா ரெடிங்க. இது ரொம்பவே எம்மியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி. வணக்கம்.